கண் என்பது ஒரு முக்கியமான புலனங்கமாகும். இதை பாதுகாப்பது உங்கள் ஒவ்வொருடைய கடமையாகும். இப்பொழுது இக்கட்டான காலகட்டத்தில் மருந்துகளும் குறைவாக இருக்கிற நேரம் நீங்கள் இதுகளை கடைப்பிடித்து உங்களுடைய தாக்கத்தை உங்களுடைய அறிகுறிகளை குறைப்பது நன்றாக இருக்கும். கண் எக்ஸசைஸ், அடிக்கடி கண்ணை நீரினால் கழுவுதல், நீங்கள் ஒரு தகுதியான ஒரு வைத்தியரை நாடி அதற்குரிய சிகிச்சைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும். உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒன்று, நாங்கள் உலர் கண் நோய் ட்ரை ஐஸை பற்றி பார்க்குறதுக்கு இருக்கின்றோம். இது காமன், எல்லாருக்கும் ஏற்படுகின்ற ஒரு வருத்தமாக இருக்கின்றது. ஏனென்றால் இப்போது தற்பொழுது சிறுவர்களை எடுத்துக்கொண்டிருந்தாலும் பாடசாலை மாணவர்களை எடுத்துக்கொண்டிருந்தாலும் தொடர்ந்து அவர்கள் புத்தகத்தை படித்து கொண்டிருக்கின்றார்கள். வேலை செய்கிற இடங்களில் இருந்தாலும் ஃபேன் இருக்கின்றது, மற்றது ஏசி இருக்கின்றது. இதன் மூலமும் உலர் கண் நோய்க்கு ஆளாகின்றார்கள். அத்தோடு மட்டும் இல்லாமல் தூர நெடுந்தூர பயணம் செய்வர்களாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து கார் ஓட ஏசியை போட்டு கார் ஓடுறவர்களுக்கு சரி, கண் ட்ரை ஐஸ் ஏற்படுகிறது. அதுக்கு பல விதமாக ப்ரெசன்ட் பண்ணலாம். முதலாவது கண்ணை ட்ரை ஐஸ் இருக்கிறவர்கள், அதாவது உலர் கண் சிவப்பாக இருக்கின்றது, கண் எரியும், மற்றது கண்ணை துறந்து மூட கஷ்டமாக இருக்கிறது இருக்கும். விடிய காலமே இல்லை கண் முழிப்பதற்கு கஷ்டமாக இருப்பது. சில பேருக்கு ஒரு மண் விழுந்த மாதிரி ஒரு கிரிட்டி ஃபீலிங் என்று சொல்வார்கள், அப்படியும் ஏற்படுகின்றது. மற்ற சிலவழியில் பூளைகள் வருவது, கூடுதலாக கண்ணீர் சுரப்பது. அது என்ன காரணம்ன்றால் கண்ணீர் இல்லாததால் இந்த ரிஃப்ளெக்ஸ் செக்ரிஷன் என்று சொல்லி ஏற்படுதலால் உலர் கண்ணீர் நோயுள்ளவர்கள் கண்ணீர் கூடுதலாக சுரக்கும். அப்போ இதுக்கு நாங்கள் என்ன பரிகாரங்களை செய்யலாம் என்று பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் அடிக்கடி தண்ணீர் கொண்டு கழுவலாம். அதை விட நாங்கள் கண்ணை வெட்டி முழிப்பதன் மூலம், அதாவது 20-20-20 ரூல்ஸ் என்று சொல்லுவார்கள், 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா 20 தரம் என்றாலும் கண்ணை மூடி முழிப்பதன் மூலம் உலர் கண் நோயின் தாக்கத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கின்றது. தொடு மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு சில எக்ஸசைஸ்களை செய்கிறதும் நல்லம். அதாவது கண்ணை கிட்ட பார்த்து தூர பார்க்குறதால கண்ணை உருட்டுவதன் மூலம், வலது இடது பக்கமாக உருட்டுவது அல்லது மேலே கீழே பார்த்து கண்ணை சுழற்றுவதன் மூலமும், நாங்கள் ஒரு கண்ணுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுப்பதன் மூலம் நாங்கள் உலர் கண் நோயின் தாக்கத்தை குறைக்கலாம். அத்தோடு மட்டுமல்லாமல் நாங்கள் செயற்கை கண்ணீரை பாவிக்கலாம். அது டாக்டர்ஸ் அல்லது ஆப்டிஷியன்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்கள் ஓவர் த கவுண்டர் ஃபார்மசியில் போய் கூட நீங்கள் கேட்டு வேண்டி இதை போடக்கூடியதாக இருக்கும். அதை விட கூடுதலாக இருப்பவர்கள் என்றால் நாங்கள் அதுக்கு பதிலாக வேறு மருந்துகளை நாங்கள் பாவிக்க வேண்டி வரும். உதாரணமாக ஸ்டீராய்ட்ஸ் அல்லது வேறும் சில நான் ஸ்டீராய்டு இல்லை ஆன்டிஇன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ், அதுகளை நாங்கள் பாவிப்பதன் மூலம் இதனுடைய தாக்கத்தை குறைக்கலாம். சாதாரணமாக எல்லோர்களுக்கும் எடுத்து பார்த்தால் 80% இந்த ட்ரை ஐஸ் இருக்கின்றது. ஆனால் இதை நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்தா சில பேருக்கு சிம்டம்ஸ் இருக்கும், சில பேர் சிம்டம்ஸ் இல்லாமலே ட்ரை ஐஸ் இருக்கும். அப்போ நாங்கள் இதை சுகமான வழி இதுதான், கூடுதலாக ஏசி அதாவது ஏர் கண்டிஷனரோ ஃபேன் கடுமையாக சுற்றுற ஃபேனுகளுக்குள்ளே இருப்பதை நீங்கள் தவிர்க்கவும். அதோடு மேக்சிமம் ஃபேனுக்குள்ளே போயிட்டு ராவில் படுக்கிறதை நீங்கள் தவித்தால் உலர் கண் நோயின் தாக்கத்தை நீங்கள் குறைக்கக்கூடியதாக இருக்கும். அத்தோடு கண்களுக்கு எக்ஸசைஸ் செய்யலாம். அதை விட நான் முன்பு கூறியது போல 20 நிமிஷத்துக்கு ஒரு கால் 20 அடி தூரத்தை பார்த்து கண்ணை 20 தரம் பிளிங்க் பண்ணி கொண்டிருந்தீங்கள் என்றாலும் இதனுடைய தாக்கத்தை நீங்கள் குறைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இப்படியான முதலுதவியலை நீங்கள் செய்தும் சரிவராட்டி நாங்கள் ஆர்டிஃபிஷியல் டியர்ஸ் அதாவது செயற்கை கண்ணீரில் தருவோம். இப்போ நான் சொன்ன மாதிரி கண் சிவப்பாக இருக்கிறதுக்கு வேறு ஸ்டீராய்டு மருந்துகளையோ அல்லது நான் ஸ்டீராய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ராப்ஸ் தருவோம். இதுக்கும் நீங்கள் இதுக்கும் சில வழியில் சரிவர போனால் நாங்கள் தற்காலிகமாக சில கண்ணை கவர் பண்ணுறதுக்கு, ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு கண்ணாடிகளை கொடுப்போம். அதுக்கும் இல்லாட்டி நாங்கள் சிறிது அந்த கண்ணீர் ட்ரைனேஜ் பாத்வே என்று சொல்வார்கள், கண்ணீர் வெளிவருகின்ற பாத்வேக்கு அதை பிளாக் பண்ணுவதன் மூலம் டெம்பரரியாகவோ அல்லது பெர்மனண்டாக பிளாக் பண்ணுறதன் மூலம் இதுக்கான தீர்வை காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே நான் கூறியது போல் அடிக்கடி குளிர்ந்த தண்ணீர் மூலம் கழுவுவதன் மூலமும் கண்ணை வெட்டி முழிப்பதன் மூலமும் தேவையான பொழுது
திரும்பவும் அந்த ஆர்டிஃபிஷியல் டியர்ஸை பாவிப்பதன் மூலமும் தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது இக்கட்டான காலகட்டத்தில் மருந்துகளும் குறைவாக இருக்கிற நேரம் நீங்கள் இதுகளை கடைப்பிடித்து உலர் கண் நோய் தாக்கத்தை கூட அறிகுறிகளை குறைப்பது நன்றாக இருக்கும். கண் என்பது ஒரு முக்கியமான புலனங்கமாகும். இதை பாதுகாப்பது உங்கள் ஒவ்வொருடைய கடமையாகும். ஆகவே நீங்கள் ஒரு தகுதியான ஒரு வைத்தியரை நாடி அதற்குரிய சிகிச்சைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும். நன்றி, வணக்கம்.